கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா திருவண்ணாமலைக்கு கிளம்பியாச்சு. செங்கம் மார்க்கெட்டில் வண்டியை நான் நிப்பாட்டி இருக்கிறேன் எலுமிச்சப்பழத்தை வாங்குறதுக்காக. ஆண்டி இந்த டைமில் நான் வந்து டேஷ்போர்ட் கேமராவாக செயல்படுறதுக்கு கோப்ரோ கேமராவை விண்ட்ஷீல்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ கோப்ரோ கேமராவுடைய வியூ பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். இது 2.5K ஆக்டிவிட்டி மோடில் வைட் ஆங்கிள் நான் வச்சிருக்கிறேன். ஆண்டி இந்த கோப்ரோ 9 கேமராவில் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் பொழுதே நீங்கள் யூஎஸ்பி வயர் எடுத்து சார்ஜ் போட்டுட்டு அந்த பேட்டரியை மெதுவாக இழுத்தீங்கனாலே போதும், பேட்டரி இல்லாமலையும் கூட இந்த கேமரா ஒர்க் ஆகும். ஸோ இது பற்றியான ஒரு ஷார்ட் வீடியோ நான் வந்து போட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனில் வரும், அன்கிலே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஒரு லாங் ட்ராவல் போக போகிறோம், ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த நீங்கள் போட்டிருக்கிற மெமரி கார்டுடைய கெப்பாசிட்டி பொறுத்து. ஸோ கண்டினியூஸாக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டரியை உள்ளே போட்டுட்டு ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணிவிடுங்க. கேமரா ரெக்கார்டிங்லேயே இருக்கும் பொழுது வயர் எடுத்து சார்ஜ் போடுங்க, அதுக்கப்புறம் பேட்டரியை மெதுவாக வெளியில் எடுத்துருங்க. அதில் நோ பேட்டரின்னு அப்படின்னு சைன் காமிக்கும், அதெல்லாம் பரவாயில்ல, ரெக்கார்ட் கண்டினியூஸாக ஆகிட்டு இருக்கும்ல அதுதான். ஸோ யூஎஸ்பி சார்ஜிங் வயரில் கண்டினியூஸாக பேட்டரி இல்லாமலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோப்ரோ 9ல ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கேமராவை நம்ம இப்போ யூஸ் பண்ணி தான் இப்போ திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கிறோம். இது ஒரு சின்ன சேஃப்டிக்காக நான் இப்போ போட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்திலே நம்ம வண்டிக்கு டேஷ்போர்ட் கேமரா போடப்படும். டேஷ்போர்ட் கேமரா எவ்வளோன்னு நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு 14,000 ரூபாய் இல்லை 16,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். இப்போ நாம வண்டியை எடுத்துக்கிட்டு வீல் பேலன்ஸ், வீல் அலைன்மெண்ட் அண்ட் வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்காக திருவண்ணாமலை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது, அதாவது மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஒருவேளை மழை வந்துருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கா நம்ம வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம், வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வண்டியை கொண்டு வரும்பொழுது மழை பெஞ்சிருச்சு அப்படின்னாக்கா முடிஞ்சிடும், நான் தான் அப்பா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னாக்கா சேரு சேரு ஆகிடும், அப்பா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க கிளம்பும் போது மழை வர மாதிரி இருக்குது, ஸோ வந்து வாட்டர் வாஷ் வேண்டாம், நான் தான் வாட்டர் வாஷ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஒருவேளை நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வரும்பொழுது மழை பெஞ்சு சேரு சேரு ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அப்பா கிட்ட நான் தான் திட்டு வாங்குவேன். இந்த மண்மலை கிட்ட ஒரு டோல்கேட் போட போகிறாங்க. அந்த டோல்கேட் கிட்ட நான் வந்து ஒரு வண்டிக்கு சைடு விடும் பொழுது ரோட் பார்க்கறதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, ஆனால் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அந்த சிமெண்ட் ரோட்லேருந்து அந்த தார் ரோட் கனெக்ட் ஆகிற பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பள்ளம் இருந்தது. அந்த இடத்துல ரோட் கனெக்டிங் சரியா இல்லை, தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது ரோட் நேராக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. பட் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரோடு இருக்குன்னு தெரிஞ்சு நான் பிரேக் அடிக்கிறதுக்குள்ள வண்டி கீழே இறங்கிடுச்சு, அதாவது லெஃப்ட் சைட் டயர் அதில் இறங்கிடுச்சு. அதில் ஒரு டமால்னு ஒரு சவுண்டு. நான் அப்போ என்ன நினைச்சேன் அப்படின்னாக்கா சஸ்பென்ஷன் தான் அடி வாங்கியிருக்கு ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடில் அப்படின்னு வந்து கொஞ்சம் பயந்துட்டேன். அந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான். அந்த வீடியோவில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் எபிசோட் 1 பார்த்துட்டு அப்புறம் எபிசோட் 2 கண்டினியூ பண்ணலாம், இல்லை எபிசோட் 2 பார்த்துட்டதுக்கப்புறம் எபிசோட் 1 பார்க்கலாம். அண்ட் இந்த திருவண்ணாமலை ரோட்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல ஒரு ஹெச்பி பெட்ரோல் பேங்க் வரப்போது, இந்த டோல்கேட் தாண்டினதுக்கு அப்புறம் கொஞ்சம் தூரத்திலேயே, இன்னும் வந்து ஓபன் பண்ணல, பட் இந்த ரோட்ல நிறைய பெட்ரோல் பேங்க்ஸ் இருக்கு கைஸ். அண்ட் ரோட் பார்த்தீங்கன்னா இப்போதான் புதுசாக போட்டுக்கிறாங்க புது ரோடு. இந்த புது ரோடு டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், அண்ட் அதே போல் நம்மளுக்கு ஒரு கியூரியசிட்டியும் ஏற்படுத்தும் வேகமாக போகிறதுக்கு. ஸோ தயவு செய்து வேகமாக போகாதீங்க, நீங்கள் உங்களுடைய ஸ்பீடை உங்களுடைய கட்டுப்பாட்டிலே ஓட்டுங்க, ஹை ஸ்பீடு போகாதீங்க. ஒரு 70-75 இந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் உங்களுடைய ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிட்டு போங்க. நான் ஏன் 80, 90, 100 போகக்கூடாது இந்த ரோட்டில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா நடுவில் நடுவில் ஊர்கள் வரும், ஜங்ஷன்ஸ் வரும், அண்ட் அதே போல் திடீர்னு ஒரு சின்ன ஆடு மாடு இல்லை சின்ன சின்ன பசங்க டக்குன்னு ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் அது போக இந்த ரோட்டில் போகிறவங்க டெம்ட் ஆகிட்டு ஆப்போசிட்டில் வரவங்களை சொல்கிறேன், வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய லைனில் தான் வருவாங்க, அதாவது ரொம்ப கிட்ட வருவாங்க நம்ம கிட்ட, நம்ம தான் கொஞ்சம் ஓரமாக நல்லா ஒதுங்கி அவங்களுக்கு வழி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம்லையும் நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னாக்கா காரு கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 70-75 போனாலே போதும், உங்களுடைய கார் உங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கும். அண்ட் நீங்கள் ரொம்ப நேரமாக கோப்ரோ கேமரா வியூலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால நான் என்னுடைய மொபைல் கேமராவில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் எனக்கு டிரைவிங்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அது போக நான் வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் நான் சிங்கிள் ஹேண்ட் டிரைவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வந்து காரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்னுடைய கட்டுப்பாட்டிலே வச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு காரை ஓட்ட கற்றுட்டு இருக்கீங்க, ஒரு பிகினரு அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம் தயவுசெய்து. எப்போவுமே நம்ம கார் ஓட்டும் பொழுது ஸ்டேரிங்கை ரெண்டு கையால் பிடிக்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு
போடுங்க. இப்படி சிங்கிள் ஹேண்ட் டிரைவ்ல வீடியோ எடுத்துட்டு போகிற மாதிரி நான் என்கரேஜ் பண்றது இல்ல. உங்களுக்கு இந்த கிளைமேட் பாக்குறதுக்கு அழகா இருக்குல்ல, சோ ஸ்டேரிங் வியூல இருந்து இந்த கிளைமேட்டை பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் மொபைல் கேமரால வீடியோ எடுத்துட்டு போட்டுட்டு இருக்கேன். சோ தயவு செய்து யாரும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீ மட்டும் சிங்கிள் ஹேண்ட் டிரைவ்ல ஓட்டிட்டு இருக்கிறியே அப்படின்னு வந்து சொல்லாதீங்க. நான் வந்து கேர்ஃபுல்லா தான் ஓட்டிட்டு இருக்கிறேன் என்னுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. அண்ட் என்னுடைய ஸ்பீடும் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், 60-70 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் நான் இந்த ரோட்ல ஓட்டிட்டு இருக்கிறேன். சோ நான் எப்பவுமே 60-65 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஓட்டுவேன். இன்னைக்கு தான் நான் வந்து ஒரு 70 கிட்ட ரேஞ்சில் ஓட்டி இருக்கிறேன். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் என்னுடைய காரை ஒரு சின்ன கார் ஓட்ட கடிக்குது. என்னுடைய வேகம் பார்த்தீங்கன்னாக்கா 60 இருக்கு இப்போ. அந்த கார் பார்த்தீங்கன்னாக்கா என்னை விட வேகமாக போகுது. ஸோ அந்த காருடைய வேகம் கிட்டத்தட்ட ஒரு 85-90 அந்த ரேஞ்சில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சில சமயத்தில் நிறைய கார்கள் இந்த ரோட்டில் 100 கூட போகிறது நம்மளால் பார்க்க முடியும். ஒரு சில சமயத்தில் சின்ன பசங்க டக்குன்னு ஓடி வந்துருவாங்க. இந்த டைமில் நம்ம ஸ்பீடாக போகிறது ரொம்ப டேஞ்சர். ஜங்ஷன்ஸ் வந்தால் நம்ம ஸ்லோ பண்ணணும், பட் அந்த சின்ன கார் ஸ்லோ பண்ணாமல் சல்லுன்னு போயிடுச்சு. அண்ட் அதே போல் ஜங்ஷன்ஸ் வரும்போது நீங்கள் நல்லா ஹாரன் அடிக்கணும் கைஸ். அதனால தான் கொஞ்சம் பொறுமையா ஓட்டுங்கன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு எட்டுற தூரம் லெஃப்ட் சைட்லயும் சரி ரைட் சைட்லயும் சரி வயல்வெளி இருக்கு, மரங்கள் இருக்கு. அதனால நான் என்ன பண்ண அப்படின்னாக்கா 76-77 வரைக்கும் நான் டிரைவ் பண்ணேன். எனக்கா இந்த ரோட்ல நான் சின்ன வயசுல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ இந்த ரோடு எப்படின்னு அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே பழக்கம். அதனாலதான் நான் வந்து இப்போ ஒரு 80 வரைக்கும் ரீச் பண்ண ஸ்பீடை. அண்ட் கிளைமேட்டும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கு. மேல கருமேகங்கள் சூழ நம்ம இப்போ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் மனசுல நினைச்சது கண்டிப்பா இன்னைக்கு மழை வந்துடும், சோ வாட்டர் வாஷ் பண்ண முடியாது. அப்பாவும் என்ன சொன்னார்னாக்கா மழை பெய்யற மாதிரி இருக்கு, ஸோ கண்டிப்பாக வாட்டர் வாஷ் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம போயிட்டு வரதுக்கே நைட் ஆகிடும். ஸோ நைட் டைமில் திடீர்னு மழை பெய்ஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி கொண்டு வரதே வேஸ்ட் ஆகிடும்டா அப்படின்னு வந்து அப்பா சொன்னதுனால வெறும் நம்ம வீல் பேலன்ஸ் வீல் அலைன்மெண்ட் மட்டும் பார்க்கறதுக்காக இப்போ போயிட்டு இருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் கூட இருக்கு. பொன்னியின் செல்வன் 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல. ஸோ அந்த பொன்னியின் செல்வன் 2 பார்த்தீங்கன்னாக்கா பாலசுப்ரமணியம் தியேட்டரில் வந்து பார்க்க போறோம். ஆன்லைன்லேயே ஏற்கனவே 3 டிக்கெட்டை புக் பண்ணிட்டேன், தம்பி கூட வரல. நாங்கள் 3 பேர் மட்டும் தான் இப்போ போய் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம், நான் எங்க அம்மா அப்பா.